வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசைன்னு எல்லாத்துக்குமே சைடு டிஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கொண்டக்கடலையை ஓவர் நைட் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. உங்களால் 8 மணி நேரம் ஊற வைக்க முடியாட்டி அட்லீஸ்ட் 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 3-4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதில் இருந்து 1/4 கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி நம்ம மசாலாவில் சேர்க்கறதுனால நமக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கலாங்க. நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இது கூட 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 ஜாதிபத்திரி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதையும் வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம சென்னா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தாங்க. இது வேணாட்டி உங்களுக்கு நீங்கள் தனி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு மாங்காய் பொடி, ஆம்ஷூர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட இது இல்லாட்டி இது கூட 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை கடைசியில் சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்றேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாங்க. நான் அதில் இருக்க தண்ணியவே சேர்த்துட்றேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு அளவு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ இது கூட கஸ்தூரி மெத்தி 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சென்னா மசாலா ரொம்பவே சூப்பராக ஈஸியாக ரெடியாகிருச்சு. இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.